ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே டீமன்ஸ் வார்ட் மாஸ்டர் ஆஃப் எக்ஸ்கேலிபர் அகாடமி. நிறைய பேர் ஓவர் பவரான அனிமே கேட்டிங்க, ஸோ அதனால தான் நான் இந்த அனிமே உயர்த்தினு வந்திருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த வர எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹீரோ லைக் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்கில் ஹோலி கார்டன் ஒரு ஏரியாவில் இயர் 4700 தான் இது ஆரம்பிக்குது. இது எந்த மாதிரி காலம்னா, இந்த காலத்தில் இருக்க ஜென்ரேஷன் கூட இந்த மாதிரி காலம் இருந்ததுன்னு நம்பவே மாட்டாங்க. ஆனால் இதில் ஒரு லெஜண்ட் இருந்தான், நிக்ரோஸ் ஆனன்னு ஒரு ஏரியாவில் நம்ம டீமன் லட் தான் அங்கே ஃபுல்லாக கட்டுப்படுத்தின்னு இருக்காரு. இதனாலே அங்கே இருக்க டீமன்ஸுக்கும் அங்கே இருக்க ஹியூமன்ஸுக்கும் பயங்கரமான போர் நடந்துன்னு இருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க ஹியூமன்ஸ் கையில் 4 ஹீரோஸ் இருக்காங்க. இதனாலேயே அவங்க அசால்ட்டாக அங்கே இருக்க டீமன் லாடோட கேசலுக்கு முதல் முறையாக வராங்க அடிச்சு. இப்படி அவங்களும் அந்த கேசலை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது இந்த சைடு இதெல்லாம் நம்ம டீமன் லாடும் பார்த்து ரொம்பவே கோவமாயிடுறாரு. இதனால டீமன் லாடு ஒரே போர்ட்டில் அவங்க எல்லாரையும் முடிக்கலான்னு போவார். அப்போ தான் அவரோட லாயல் சர்வெண்ட், நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது, காடஸ் ஆஃப் ரிபிலியன், இப்போ வந்து அவங்க இப்படி ஆசைப்படல, நீங்கள் வந்து இங்கே காலி ஆகணும்னு. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம டீமன் லாடுக்கே இப்போதான் ஒரு விஷயமே நம்புவது, இந்த மாதிரி காடஸ் ஆஃப் ரோசிலியா இவங்க கையில் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனாலேயே இவனும் யோசிக்கிறான் இந்த மாதிரி நான் இப்போ இவங்க கூட சண்டை போடக்கூடாது. இதனாலே அங்கே இருக்க ஆளுங்களும் அந்த கேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம டீமன் லாடும் முதல் முறையாக அவரோட தோல்வியை ஒத்துக்கிறாரு. அவரும் அதே கேஸில் 1000 வருஷமாக அங்கே அடைஞ்சிடறாரு. நெக்ஸ்டில் 1000 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ரெண்டு பேரை காட்டுறாங்க, அவங்களும் ஒரு டஞ்சனை நோக்கி உள்ளே போயின்னு இருக்காங்க. இவங்களும் ஏதோ ஒன்றை பற்றி ரிசர்ச் பண்ணலான்னு உள்ளே போயின்னு இருப்பாங்க. இவங்களுக்கும் அங்கே தோந்து இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக போனால் தான் நம்மளால் நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியும், ஸோ அதனால நீ இந்த சைடு போ, நான் இந்த சைடு போகிறேன். இதனாலேயே அவங்களும் தனித்தனியாக போய் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க ஒரு பொண்ணோட பேர் சீலியா, இதுதான் அங்கே இருக்க ஒரு அழகான பொண்ணு. இவளும் அங்கே ரிசர்ச் பண்ணிருக்கும் போது அவள் முன்னாடி ஒரு பெரிய கதவை பார்க்குறா. இதை தொட்டோன்னே அதுவும் ஆக்டிவேட் ஆகுது. அந்த கதவு தோணுன்னு இவளும் உள்ளே போய் பார்க்குறா. உள்ளே பார்த்தா ஏதோ ஒரு கிறிஸ்டல்லேருந்து பயங்கரமான மேஜிக் எனர்ஜி இவளை நோக்கி வந்து இருக்கு. அந்த மேஜிக்கல் எனர்ஜியை இந்த மேஜிக்கல் கவுண்டர் டிவைஸாலேயே தாங்க முடியல, அதுவே டீஆக்டிவேட் ஆயிடுது. எல்லா மேஜிக்கல் பவரும் அந்த கிறிஸ்டலுக்குள்ளேருந்து தான் வந்து நிற்கு. நம்ம சீலியாவும் அங்கே போய் பார்க்க அங்கே உள்ளே யாரும் மாட்டி நிற்க மாதிரி இவளுக்கு தெரியுது. நம்ம சீலியாவுக்கும் நல்லாவே புரியுது இதுக்குள்ளே யாரும் ட்ராப் ஆகி கிடக்குறாங்கன்னு. ஆமாம், இது வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம டீமன் லாட் தான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம டீமன் லாடோட ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அவர் முன்னாடி நம்ம ரெபெலி அணிக்கிறா. டீமன் கிங்கோ இப்போ தான் சொல்கிறாரு, என்னோடய பவர் வந்து ஒரு வெசலாக வருமா, அதாவது ஹியூமன் வெசலாக, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் அதை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கிறேன். இதை கேட்ட நம்ம ரெபெலியா ரொம்பவே சந்தோஷமாயிருங்க. இவங்களும் சந்தோஷமாக இருக்கும் போது நம்ம ரெபெலியாவும் அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்து நம்ம டீமன் கிங்கும் அவங்க நகரை பார்க்குறான். இருந்தாலும் அவனால் நகரவே முடியல. நம்ம டீமன் கிங்காலையும் அங்கே எதுவுமே பண்ண முடியல. அங்கே இருக்க ரெபெலியாவும் அப்படியே போயிடுறாங்க. சீனோ பிரசண்ட்டுக்கு வந்து நம்ம சீலியாவும் அவளோட கன்னை வச்சு அந்த கிறிஸ்டலை உடைக்க பார்க்குறா. என்னதான் உடைக்க பார்த்தாலும் அந்த கிறிஸ்டல் வந்து உடையவே மாத்து. நம்ம டீமன் லாடும் அங்கே எழுந்துக்கிறான். அவனும் அந்த பொண்ணை பார்த்துடுறான். இந்த மாதிரி நான் எழுந்துட்டேன்னா அப்போனா 7 வருஷம் கடந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அப்போனா திரும்பவும் என்னை உயிரோட ஆக்கிற ஸ்பெல் சக்ஸஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். நம்ம டீமன் லார்டும் அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணும் ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணிருக்கு. இதனாலேயே நம்ம டீமன் லார்ட் அந்த பொண்ணோட லாங்குவேஜை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறான். இவனும் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா இப்போ தான் இவனுக்கு புரியுது, இந்த மாதிரி நான் இந்த பேரியரை உடைச்சிருவேன். இதை கேட்ட நம்ம டீமன் லார்டும் யோசிக்கிறான், இந்த பொண்ணு வந்து ஒரு தீஃப்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட கவலையே இல்லை, நான் எழுந்து வெளில வந்தேன்னா அவ்வளோதான், இந்த பொண்ணை அங்கேயே கொண்டுடுவேன். இப்போ நம்ம டீமன் லார்டும் அவனோட பவர் யூஸ் பண்ண அங்கே இருக்க கிறிஸ்டலும் அப்படியே பயங்கரமாக உடையுது. இதனால நம்ம சீலியாவும் அங்கே போயிடுச்சுக்கிறான். நம்ம டீமன் லாடம் வெளில வந்து அந்த பொண்ணு கிட்ட போகிறோம், ஹேய் இது வந்து எவ்வளோ அழகாக இருக்கு, ஆனால் இதோட அழகு அதுதான் இப்படி சொல்ல இருக்க நம்ம சீலியாவும் அங்கே முழிச்சுக்கிறா. அந்த பொண்ணு வந்துட்டு, ஹே சின்ன பையா, நீ எப்படி உள்ளே போய் மாட்டிக்கினேன், என்னது சின்ன பையாவா, இப்போதான் அவனோட கையை பார்க்குறான், இப்போ தான் இவனுக்கே புரியுது, இந்த மாதிரி ரீஇன்கார்னேஷன் ஆகும்போது நான் ஒரு அழகான சின்ன பையனாக ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன். நம்ம சீலியாவும் கிட்ட வந்துட்டு, ஏ சின்ன பையா உனக்கு எதுவுமே அவ்வளோல, உனக்கு ஏதாச்சும் அடிப்பட்டுச்சா என்ன, நம்ம டீமன் லால் லியானஸுக்கும் இப்போ தான் ஒரு விஷயமே புரியுது, இந்த மாதிரி ஹியூமன்ஸோட கேவலமான ஃபீலிங் அதெல்லாம் எனக்கு நோட்டீஸ் ஆகுது, அந்த பொண்ணு கீழே அங்கே இங்கே டச் பண்ணுறாளா, இதனால இவளுக்கு செக்ஷுவலைஸாக ஃபீல் ஆகுது. நம்ம லியானஸும் அங்கே பேசாமல் இருக்கானா, இதனால அந்த பொண்ணு யோசிக்கிறா, இவனோட மடையில் அடிப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், நீ வந்து கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன். நம்ம சீலியாவும் அங்கே கட்டி பிடிக்க இதெல்லாம் அவனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது, அதாவது நார்மல் ஹியூமன்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவாங்களே அந்த ஃபீலிங்ஸ் தான். நம்ம லியானஸுக்கும் அங்கே பசியில் எடுக்குது, இதனாலேயே அந்த பொண்ணு பிஸ்கெட்லாம் தருது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம லியானஸும் யோசிக்கிறான், நான் வந்து இந்த பொண்ணை கொல்லலாம் நினச்சேன், ஆனால் இப்போது நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து அவளோட சாப்பாடை சாப்பிட்ருக்கோம், அப்போனா நான் இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் நன்றி கடன் செலுத்தணுமா என்ன. இப்போ தான் நம்ம சீலியாவே சொல்கிறா, இந்த மாதிரி நான் மெம்பர் ஆஃப் 8th பிளாட்டோன் எக்ஸ்கேலிபர் அகாடமியோட ஒரு மெம்பர் தான் நான்,
ஆனா நம்ம லியோனோஸ்க்கு இந்த பொண்ணு சொல்றது எதுவுமே புரியல. அவன் மண்டைக்கு மேலதான் இதெல்லாம் போயின்னு இருக்கு. இப்பதான் நம்ம சீலியாவே சொல்றான், என்னோட பேரு சீலியா, என்னோட வயசு 15. அந்த பொண்ணு இவனை பார்த்து கேட்க, இதனாலேயே நம்ம லியோனஸும் சொல்றான், என்னோட பேரு லியோனஸ், எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நம்ம லியோனஸும் மனசுல யோசிக்கிறான், இந்த மாதிரி 1000 வருஷம் ஆச்சு நான் வந்து ரீஇன்கார்னேட் ஆகுறதுக்கு, அதுவும் இல்லாம இந்த உலகத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா நான் வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, ஏன்னா என் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு, இதை வச்சு இந்த உலகத்துக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் எடுத்துப்பேன். நம்ம சீலியாவும் இப்பதான் கேக்குறா, ஹே லியோனஸ், உன்னை யாராச்சும் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்களா என்ன? அந்த ஒயிட் கிரியேச்சரா உனக்கு கிட்னாப் பண்ணிச்சு, ஏன்னா அதெல்லாம் இங்க சுத்தின்தான் இருக்கும். நம்ம லியோனஸ்க்கும் இந்த கிரியேச்சரை பத்தி ஒண்ணுமே தெரியல. இதனாலேயே அவனும் கேக்குறான், என்னது ஒயிட் கிரியேச்சரா அப்படின்னா? அதுவா, சொல்ல போனா 64 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரியேச்சர்லாம் எப்படி எத்துக்கு வந்ததுன்னு தெரியல, அது வந்ததுல இருந்து இந்த ஹியூமன்ஸ் மேல அது பயங்கரமா அட்டாக் பண்ணும். இந்த ஒயிட் கிரியேச்சரை பத்தி எங்களுக்கு அவ்வளவுலாம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒயிட் கிரியேச்சர் வந்து மத்த வேர்ல்டுல இருந்து இங்க தாவி வந்திருக்கு. இதுலயே நிறைய பேர் வித்தியாசமா சொல்லிருக்காங்க, நிறைய பேர் இது இல்லன்னு நம்புறாங்க, சில பேர் இருக்குன்னு நம்புறாங்க, ஆனா இது கண்டிப்பா இங்க இருக்கு. இந்த சைடு நம்ம சீலியாவோட ஒன்னொரு பார்ட்னரை தான் காட்டுறாங்க. அவளும் அங்க நின்னு இருக்க அவளோட கவுண்டர் டிவைஸ், அதுல பார்த்தா சிக்னல் வருது. இதனாலயே இவளுக்கும் புரிஞ்சது, இந்த மாதிரி இங்க ஒயிட் கிரியேச்சர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதனாலயே அவளும் நம்ம சீலியாவுக்கு சொல்றான், இந்த மாதிரி என் பக்கத்துல ஒரு ஒயிட் கிரியேச்சர் இருக்கு, இதை கேட்டு இருக்கும் போதே அந்த இடம் எல்லாம் பயங்கர மாடுது. இதனாலயே நம்ம சீலியாவும் அந்த பையனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் மேலேயே அவ ஊந்துறா. இந்த சைடு ஒரு வாய்டோ வந்தது. இப்பதான் நம்மளுக்கே புரியுது, வாய்டுனா அது ஒரு பெரிய பீஸ்ட் கிரியேச்சர் தான். இதை பார்த்த நம்ம சீலியாவும் அவளோட மேஜிக்கல் பிஸ்டல் வச்சு பயங்கரமா ஷூட் பண்றா. என்னதான் ஷூட் பண்ணாலும் அந்த பீஸ்ட் கிரியேச்சர் மேல ஒரு கீறல் கூட ஆக மாத்து. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம லியோனஸும் அவனோட மேஜிக் யூஸ் பண்றான். இவனும் அங்க பயங்கரமான ஒரு அட்டாக்க பண்ணலான்னு போவான். திடீர்னு இவனோட கால் தறிக்கி இவனோட துணியாலே அங்கே விழுந்துறான். இப்பதான் இவனுக்கே புரியுது, இந்த மாதிரி என்னோட மேஜிக்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா என்னோட பாடி ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. அந்த வாய்டு இவங்க மேல அட்டாக் பண்ணலான்னு வரும். திடீர்னு பார்த்தா அந்த வாய்டு மேல பயங்கரமான அட்டாக்ஸ் எல்லாம் நடக்குது. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம சீலியாவோட பார்ட்னர் தான். அவளும் அது மேல பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கா. அவளும் அந்த வெப்பனை ஹோலி ஸ்வார்டுன்னு சொல்லிருக்கா. அந்த வெப்பனும் அதோட சைஸ மாத்தினே இருக்கு. அந்த பார்ட்னரும் நம்ம சீலியாவை பார்த்து, ஹேய், நீ வந்து இங்க இந்த சின்ன பையனோட என்ன பண்ணிருக்க, நீங்க வந்து இங்கில இருந்து ஓடுங்க, என்னால இதை தனியா பாத்துக்க முடியும். இதனாலேயே நம்ம சீலியாவும் நம்ம லியோனஸ் கூட ஓடினிருக்கா. இவளும் வேற பக்கம் போக அங்க பார்த்த ஒன்னொரு ஒரு வாய்டும் அப்பியர் ஆகுது. அது கையில பார்த்தா விங்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்தா நம்ம சீலியாவும் ரொம்பவே ஷாக் ஆயிரா, என்னது இதுக்கு விங்ஸ் இருக்கா? இதனாலேயே நம்ம சீலியாவும் அதுக்கு ஒரு பேர் தரா, இந்த மாதிரி வாய்ட் C1 கிளாஸ். நம்ம லியோனஸும் அங்கே இருக்கானா? இதனால அவளுக்கு ரொம்பவே டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு. அவளும் நம்ம லியோனஸை காப்பாற்றணும்னு அங்கே பயங்கரமாக சண்டை போடுறான். இருந்தாலும் நம்ம லியோனஸை பார்த்துனே இருக்காளா, இதனால அந்த மாஸ்டரும் பயங்கரமாக இவளை அட்டாக் பண்ணிட்டு. இதனாலேயே அவளும் அங்கேயே விழுந்துடுறா. இவளும் அங்கே விழுந்த நிலைமையில சொல்கிறான், ஏ லியோனஸ், நீ வந்து இங்கிலேருந்து ஓடிடு, நாங்கள் தான் என்னோட பார்ட்னர் இருப்பா, அவ கையில் எப்படியாச்சும் போயிடு. நம்ம லியோனஸ்க்கும் அங்கே ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி சாவ போறா, இருந்தாலும் என்னை காப்பாற்றணும்னு பார்க்குறா. இந்த மாதிரி ஒரு பியூரான சோலை இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் இவனும் பார்த்துன்னு இருக்க அங்கே வித்தியாச வித்தியாசமான வாய்டெல்லாம் அப்பியர் ஆகுது. இதை பார்த்து நம்ம சீலியாவும், ஏய், நீ வந்து இங்கிலேருந்து ஓடிடு, நீ வந்து இங்கிலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம லியோனஸும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த பொண்ணு நான் வந்து இறந்து போயிடுவேன்னு நினச்சா போல, ஏன்னா நான் வந்து இந்த கிரியேச்சர் கையில் அசால்ட்டாக மாட்டிப்பேன் நினச்சா, இதனால தான் இவ என்னையை பார்த்துனந்தான், இதனால தான் இவ அந்த கிரியேச்சர் கையில் அடி வாங்கி இங்கேயே இறந்து போகிற நிலமையில இருக்கா. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம லியோனஸ்க்கும் ஒரு பாஸ்ட் தான் ஞாபகம் வருது. அந்த பாஸ்ட்லேயும் நம்ம லியோனஸ் அங்கே விழுந்து கிடப்பான். இதை பார்த்த நம்ம ரெபெலியா சொல்லியிருப்பா, இந்த மாதிரி ஹீரோஸ்னா அது போரிங் தான். ஹே லியோனஸ் நீ வந்து எனக்கு சொந்தமாயிடு. சீனோ பிரசன்ட்க்கு வந்து அங்கே பார்த்தா நம்ம லியோனஸை அந்த வார்டு எல்லாமே சுத்து போட்டுது. நம்ம லியோனஸையும் அது பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் அவனோட பேரியரை அதெல்லாம் உடைக்க கூட முடியல. நம்ம லியோனஸும் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த பொண்ணு எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு ஒரு தைரியமான ஒரு பொண்ணு. இப்படி சொல்லிட்டு நம்ம லியோனஸும் அவனோட கிராவிடேஷனல் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த வாய்டை பயங்கரமாக போட்டடிக்கிறான். நம்ம லியோனஸும் அந்த வாய்டை அவனோட கிராவிடேஷனல் மேஜிக்கை வச்சு ஈஸியாகவே போட்டு தள்ளிடுறான். அங்கே இருக்க ஒன்னொரு வாய்டும் நம்ம லியோனஸ் மேலே அட்டாக் பண்ணலாம்னு அங்கே பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு வந்து, இருந்தாலும் அந்த ஷீல்டு இருக்கனால அந்த வாய்டெல்லாம் அவனை தொடக்கூட முடியல. என்ன ஆச்சு, உன் கையில் எவ்வளோதான் தெம்பு இருக்கா, என்ன அவ்வளோதானா? இப்படி சொல்லிட்டு அவனும் பயங்கரமாக அதையும் போட்டு தள்ளிடுறான். அங்கே ஒரு ஒன்னொரு வாய்டும் இருக்குது. இதனாலே அவனை குதிச்சு ஹெல் ஃபயர் அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த வாய்டை அங்கேயே உரிக்கிடுறான். அங்கே இருக்க எல்லா வாய்டும் அழிஞ்சோன்னு நம்ம லியோனஸும் அங்கே இருக்க சீலியாவை ஹீல் பண்ணி விட்டுறான். இந்த மாதிரி ஒரு பியூரான சோலை இது வரைக்கும் என் வாழ்க்கையில் சந்தித்ததே இல்லை. இந்த பொண்ணு நினச்சா எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த மாதிரி என்னோடய உண்மையை பற்றி இவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை வெறுப்பை கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதான் நம்ம சீலியாவும் அங்கே எழுந்துக்கிறா. எழுந்த 10 செகண்டே நம்ம லியோனஸை அவ்வளோ கட்டி பிடிக்கிறா. அவளுக்கும் ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி எனக்கு பயங்கரமாக அடிபட்டு இருந்தது, எப்படி நான் குணமானேன்? இதை பார்த்த நம்ம லியோனஸும் சொல்கிறான், இந்த மாதிரி உனக்கு அவ்வளோ பெரிய அடியெல்லாம் பண்ணல, நான் வந்து என்னோட மேஜிக் யூஸ் பண்ணி உன்னை நான் ஹீல் பண்ணி விட்டேன். மேஜிக்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே அவளும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடறா. இதை பார்த்த லியோனஸுக்கும் இப்போதான் புரியுது, இந்த மாதிரி இந்த காலத்தில் யாருமே மேஜிக் யூஸ் பண்ண மாட்டாங்க போல, அதுக்கு பதில் அட்வான்ஸ் லெவல் மேஜிக் டெக்னாலஜி தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க போல.
நம்ம சீலியாவும் கேக்குறா, ஏய் உங்க கையில ஹோலி ஸ்வார்டோட பவர் இருக்கா என்ன? ஏன்னா எங்க எக்ஸ்கேலிபர் அகாடமில இதே மாதிரி நிறைய பேருக்கு பவர் இருக்கு. நம்ம லியோனஸ் கேக்குறான், இந்த மாதிரி ஹோலி ஸ்வார்டா, அது என்ன பவர்? அதுவா சொல்ல போனா சில பேர் வந்து அந்த பவரோட தான் இந்த உலகத்துல பிறப்பாங்களே. எப்போ இந்த வாய்டு இந்த உலகத்துல பரவ ஸ்டார்ட் பண்ணிச்சோ அப்பதுல இருந்து இந்த மாதிரி குழந்தைகளும் இந்த உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் அவங்க கையில இருக்கும். இந்த பவர் வந்து சொல்ல போனா வெப்பன் ஷேப்ல தான் இருக்கும். இதனாலதான் அங்க இருக்க பீப்புள்ஸ் அவங்கள ஹோலி ஸ்வார்டும் கூப்பிடுவாங்க. இப்பதான் அவளோட பார்ட்னரை பத்தியே சொல்றான், நீ ஆல்ரெடி என்னோட பார்ட்னரை பார்த்திருப்பல ரெகினா, அவளோட ஸ்வார்டை பாத்தியா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது, அதுவும் ஒரு ஹோலி ஸ்வார்ட் தான். ஆனா என் கையில அந்த மாதிரி எந்த விதமான மேஜிக் பவரும் இல்ல. இப்படி இவங்களும் பேசினிருக்க அங்க ரெகிலாவும் வரா, ஏய் இங்க வந்து வாய்டோட சவுண்ட்ல எனக்கு கேட்டது, அதனாலதான் நான் இங்க ஓடி வந்தேன். ஆமா வாய்ஸ் வந்துதான் என்ன, இதை கேட்ட இவளுக்கும் இப்பதான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி வாய்ஸ் இருந்தது, அதெல்லாம் எங்க போச்சு? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஓடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் மயங்கிட்டேன், அதனால எனக்கு சரியா தெரியல. நான் மயக்கத்துலேருந்து எழுந்து பார்த்தா அந்த வாய்ஸ் எல்லாம் இங்கே இல்லவே இல்லை. ஆமாம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், சில வாய்ஸ் எல்லாம் வித்தியாசமானது, அதை புரிஞ்சிக்கவே முடியாது. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் இந்த ஏரியா விட்டு வேற ஏரியாவுக்கு போயின்னு இருக்காங்க. இவங்களும் போகும்போது அங்கே பார்த்தா ஒரு சிட்டியை காட்டுறாங்க, அது பார்த்தா அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. இந்த சிட்டியே சொல்ல போனால் அட்வான்ஸ் லெவலில் ஏன் இருக்குன்னா, இங்கே வந்து வாய்ஸ் எல்லாம் அவ்வளோ வரக்கூடாதுல, அதனால தான். நம்ம லியோனஸும் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான், ஏன்னா 1000 வருஷத்துல இவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்படி நம்ம லியோனஸ் அந்த சிட்டியை பார்க்கறதோட இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. இந்த அனிமே எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. ஏன்னா இப்போதான் ஒரு ரீசெண்டாக நான் ஆமே ஆக்சுவலி ஸ்ட்ராங் முடித்தேன், ஸோ அதனால தான் இந்த அனிமையை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே டைமில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக் நழுத்திச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி மொத்த வீடியோஸ்லாம் டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.